ஆரிக்கலை ஓவியத்தை பாடமாக்க வேண்டும். தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்த ஆரிக்கலை ஓவியர் ராமலட்சுமி பேட்டி. ஆரிக்கலை ஓவியம் வரைதல் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இது குறித்து பயிற்சியாளர் ராஜலட்சுமி கூறும்போது, ஐயம் ராஜலட்சுமி ஞானசேகரன், ஷீலு இன்ஸ்டியூட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து திருச்சியில் இருக்கு. நாங்கள் ஷீலு இன்ஸ்டியூட் ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டும் இணைந்து டிசம்பர் 3 வந்து உலக எய்ட்ஸ் டேக்காக நாங்கள் ஆரி ஒர்க்கு ஒன்று நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். எல்லா மாவட்டத்தில் இருந்தும் எல்லா ஆரி ஒர்க் பணியாளர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. கலை பண்பாட்டு துறையில் ஆரி ஒர்க் வந்து முதல் முறையாக இணைச்சிருக்கோம். ஆரி ஒர்க்கும் ஒரு கலை அப்படின்ற மாதிரி எங்களோட ஈவெண்ட்ல நாங்கள் நடத்தியிருந்தோம். ஸோ இதிலிருந்து எல்லா ஆரி ஒர்க் பணியாளர்களுக்கும் கலை பண்பாட்டு துறையோட சப்போர்ட் எல்லாமே இதிலிருந்து கிடைச்சிச்சு. என்னோட ஆம்பிஷன் வந்து இதே மாதிரி நிறைய வேர்ல்டு ரெக்கார்டு அண்ட் கின்னஸ் ரெக்கார்டு அந்த மாதிரி எல்லா ஆரி ஒர்க் பணியாளர்கள் இல்லாமல் இப்போ ஃப்யூச்சரில் வர ஆரி ஒர்க் பணியாளர்களுக்குமே இந்த கலை பண்பாட்டு துறையோட சர்டிஃபிகேட் கொடுக்கறது எங்களோட ஆம்பிஷன். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா டிசபிளோட செக்ரட்டரி போஸ்டிங் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் கோ ஆர்கனைசர்ஸ். இவங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தோட செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் கோ எல்லாருக்கும் ஒரு சப்ஜெக்டாக இந்த இதை கொண்டு வரணும், கைத்தொழிலையும் கொண்டு வரணும். அவங்களுக்கு படிப்பு மட்டும் போகாது, கைத்தொழிலும் ஒரு சப்ஜெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். தையல், ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, இந்த மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ், இது எல்லாமே அதில் கொண்டு வரணும். அவங்களுக்கு படிப்போடு சேர்ந்து ஒரு கைத்தொழிலும் கையில் இருந்துச்சுன்னா ரொம்ப தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரையும் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. பேட்டியின் போது சீலா, அபிராமி, அம்சவர்த்தினி ஆகியோர் உடனிருந்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்.